ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இது வந்து ஒரு வீக்டே மார்னிங் 3:45 டு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் விலாக் தான். ஸோ என்னெல்லாம் இன்றைக்கி பண்ணுறேன் நான், என்னெல்லாம் புதுமையான விஷயங்கள், ரெசிபீஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். ஸோ எப்பவும் போல் 3:45 எழுந்து வந்து ஃபஸ்ட்டு கஞ்சி காசிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் சொல்லியே ஆகணும், நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க, நிறைய பேர் நம்ம ஃபேமிலியில் ஒன்றா வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க. ஐ வெல்கம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு தமிழ் மாம். உங்களோட சப்போர்ட், மோட்டிவேஷன், உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் என் சேனலை வந்து மேலும் மேலும் வளர வச்சுட்டு இருக்கு. உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் இப்படியே கொடுத்துட்டே வாங்கு. தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ நம்ம சேனலுக்கு வந்திருக்க புது ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து நம்மளோட மல்டிகிரீன் கஞ்சி பற்றி தெரியாது. அதை வந்து நான் ஐ கால் யூ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நான் வந்து எப்போ கஞ்சி மாவு தீருதோ அப்போ வந்து மறுபடியும் உங்க கூட ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லியுமே நான் வந்து இந்த மல்டிகிரீன் ஹோம்மேட் ஹெல்த் ட்ரிங்க்கை வந்து ஹஸ்பண்ட், பசங்க, நான் எல்லாருமே வந்து குடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்கோம். இதுக்கு வந்து நான் டேட் சிரப் தான் யூஸ் பண்ணுறேன். டேட்ஸ் சிரப்பை வந்து காலி ஆயிடுச்சு லாஸ்ட் வ்ளாகில், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு செட் பண்ணி வச்சேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அது வந்து இன்றைக்கி தீர்ந்துடுச்சு. ஸோ எல்லாத்தையும் போட்டு அது வந்து கழுவுறதுக்கு வச்சுட்டு நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து நான் வந்து இன்றைக்கி கஞ்சி காசி வைக்க போகிறேன். இன்றைக்கே தான் வந்து டேட் சிரப்பு செய்கிறேன், பட் அது வந்து அடுத்த வ்ளாகில், அதாவது வென்ஸ்டே வர வ்ளாகில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த வ்ளாகில் நான் எல்லாம் இன்க்ளூட் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஒரு 40 minutes வரைக்கும் என்னோடய வ்ளாக் ஓடும். நிறைய பேர் வந்து உங்களோட வ்ளாக்ஸ் எல்லாம் போர் அடிக்கிறதுல லென்த்தியாக இருந்தாலுமே சொல்கிறீங்க, பட் எனக்கு வந்து அது செப்பரேட்டாக ஒரு ஈவினிங் ருட்டீனாக உங்க கூட ஷேர் பண்ணிடணும்னு ஆசை. அதுக்காக தான் வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் அதை இன்க்ளூட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ பார்த்துட்டே வாங்க தொடர்ந்து சேனலில். ஸோ நம்ம கஞ்சிக்கு உண்டான டேட் சிரப், இருந்த டேட் சிரப்லாம் போட்டாச்சு. இங்கே நாட்டு சக்கரை இப்போ தான் பேக்கெட்டே கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ நாட்டு சக்கரைக்கே ஒரு பாக்ஸ் வச்சுட்டு இருக்கேன். இதை தீர்ந்த உடனே கழுவிட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணுறது தான். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3:55 ஆகிட்டுருக்கு. நீச்ச தண்ணி, நீச்ச தண்ணி ரெசிபியும் நான் நிறைய வ்ளாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். கஞ்சி காசர் நடுவில் ஆல்மோஸ்ட் போய் குடிச்சிட்டு வந்தணும், ஏன்னா இதுவே வந்து 15-20 minutes ஆகிடுது எனக்கு. ஸோ பசங்களுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரைஸ், லஞ்ச் பாக்ஸ்க்கு ரைஸ் வந்து கொஞ்சமாக ஊற போட்டிருக்கேன் பசங்களுக்கு மட்டும். இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கடையல் அண்ட் வெங்காயம் சட்னி, இட்லி வெங்காயம் சட்னி தான். ஸோ வெங்காய சட்னிக்கு உண்டான வெங்காயத்தெல்லாம் நேற்று நைட்டே வந்து தோலை உரித்து ரெண்டாக கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஓவர் நைட் நம்ம வந்து வெங்காயத்தை கட் பண்ணாமல் ஜஸ்ட் தோலை உரித்து வச்சா ஒரு நைட்டுக்கு ஒன்றும் ஆகிறதில்ல. அதே மாதிரி கடையலுக்கு உண்டான பூண்டு, இதையும் வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு உரிக்கிறது எனக்கு ரொம்ப நேரம் ஆகும், நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய ஈஸி ட்ரிக்ஸ் இருக்குது, பட் எனக்கு வந்து பூண்டு உரிக்கிறது வந்து கொஞ்சம் நேரம்தான் எடுக்கும். ஸோ அதுதான் வந்து நைட்டை அதை ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ காலையில் நான் வந்து பூண்டு உரிச்சிட்டு வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தால் எனக்கு மற்ற வேலையும் ஓடாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், 7 o'clockக்குள்ளே வந்து எல்லா வீட்டு வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாக்கிங் கிளம்பு. ஸோ 4 o'clock ஆகிட்டுருக்கு, இன்னுமே நான் வந்து நம்ம கஞ்சி காஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது காய காய, அதாவது அது பாயில் வர வர நம்ம வந்து நம்மளோட அடுத்த ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஸ்ப்ரவுட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் ப்ளாகில், முளைக்கட்டி வச்ச பயிர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து அதில் சுண்டல் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 1.5 மாதம் வரைக்கும் ஒன்றுமே ஆகுறதில்ல இந்த பயிர் வகைகள். ஃப்ரீசரில் வச்சேன், ஜிப்லாக் கவர்லையோ இல்லை ஏதாவது டைட்டான கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சேன். அது வந்து கட்டியாக ஃப்ரீசரில் இருக்கன்றதுனால நான் வந்து கல்லில் ஒரு 2 அடி அடிச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த ஐஸ்பர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம், அதாவது தூள் தூள் ஆகும், அதை வந்து நான் தேவை இருக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஸோ நீங்கள் எந்த ஐட்டம் ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இமீடியட்டாக தேவை இருக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு மறுபடியும் வச்சால் தான் உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும், நிறைய நாள் வரும். ஸோ தேவை இருக்கிற அளவுக்கு நான் வந்து குக்கரில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அது மறுபடியும் ஜிப்லாக் கவர் அப்படியே டைட்டாக வேக்யூம் சீல் பண்ணிட்டு நான் உள்ளே வச்சிடறேன். டைட்டாக இழுத்து பிடிச்சாலே அது வந்து வேக்யூம் சீல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு தேவை இருக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்து கழுவி எடுத்துட்டால் நமக்கு அந்த ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறது எல்லாமே வந்து சரியாக போயிடும். ஸோ சைட் பை சைடு நம்ம கஞ்சியும் வந்து காய்ச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பயிர் வகைகளில் வாரத்தில் 3 வகையான பயிர் வகைகளை நீங்கள் முளைக்கட்டி வச்சு சுண்டல், குழம்பு, பொரியல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் சேர்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் அதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பச்சைப்பயிர், முளைக்கட்டி வச்ச பச்சைப்பயிர் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து இன்றைக்கி சுண்டல், அதாவது 2 கேரட் இருக்குது, அதையும் போட்டு பேசிக்காக ஒரு சுண்டல் பண்ணி டிஃபன் பாக்ஸை கொடுத்துலாம், நாங்களும் லஞ்சுக்கு வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ ஒரு கலக்கி தண்ணியை ஊற்றி கழுவி வச்சுட்டு நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஆல்ரெடி கழுவி நம்ம ஊற போட்டது தான் இது. ஸோ இது கொஞ்சமாக உப்பை போட்டு நான் குக்கரை மூடி 1 விசில் வச்சுருப்போம். 1 விசிலுக்கு நல்லா வெந்து வந்துடும், நமக்கு வந்து குளக்குளோன்னு ஆகக்கூடாது, ஏன்னா வந்து சுண்டலுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்னுமே வந்து கஞ்சி காஞ்சி வந்து அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்து கப்பிலெல்லாம் ஊற்றி நான் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஹஸ்பண்டுக்கு, பசங்களுக்கு, எனக்கு இந்த அந்த கெட்டில் சாஸ்பேனில் இருக்கிறது. இப்போ போயிட்டு நான் வந்து என்னோடய மார்னிங் ட்ரிங்க்கான நீச்சு தண்ணி குடிச்சிட்டு மீதி இருக்கிற நீச்சு தண்ணி யஷ்வின் மட்டும் தான் குடிப்பான், அவனுக்கு ஒரு கிளாஸில் வச்சுட்டு நான் வந்து இங்கே குக்கர் விசில் வரதுக்குள்ளே
தேவை இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து தண்ணியில் போட்டு இன்றைக்கி சமையலுக்கு ரெடி பண்ண போகிறேன். ஸோ கடைஞ்ச குழம்பு என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக தான் வந்து இன்றைக்கி சௌச்சோ அதாவது சீம கத்திரிக்காயில் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். ரெண்டு கேரட் இருந்தது ஏற்கனவே சொன்னேன், அதை வந்து நம்ம சுண்டலுக்கு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஜிப்லாக் கவரில் தான் நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் இருந்தது. ஸோ அந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு அதையும் கையோடு அலசி வச்சுட்டேன். ஸோ கையோடு அதுவும் அலசி வச்சுட்டா கவரும் க்ளீன் ஆகிடும், ரீயூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு விசில் வந்தால் வந்து நம்மளுக்கு சரியாக வெந்து வந்துடும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டால் சூப்பரான சுண்டல் ரெடி. எல்லா கொட்டை வகைகளும் இந்த மாதிரி பண்ணலாம், ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நான் எப்போவுமே ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் தான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி வந்து மாடர்னாக நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குசின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டான குசின்ஸ் வேணும்னா அதையும் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ இன்க்ளூட் பண்ணிகிட்டே வரணும் எல்லாத்தையும் நம்ம லைஃப்பில். ஸோ சட்னிக்கு வெங்காயம் சட்னிக்கு உண்டான பொருளெல்லாம் கட் பண்ணியாச்சு. இங்கே வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடாயில். காஞ்சி மிளகாய், புளி, வெங்காயம் இவ்வளோ மட்டும்தான். இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பூண்டு போட்டுக்கலாம். ஸோ இங்கே கடையலுக்கு உண்டான கத்திரிக்காய், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, புளி இது அத்தனையும் எடுத்து நம்ம குக்கரில் எண்ணெய் விட்டு நம்ம எப்பவும் போல் தாளித்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் தூள் போட்டு மூடி வச்சுட்டு போகிறோம். கத்திரிக்காய் கடையல், பீர்க்கங்காய் கடையல், பருப்பு கடையல் இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஃபுட். இது வந்து கத்திரிக்காய் சாப்பிடாத பசங்களுக்கு இது கணிஞ்சு கொடுத்தீங்கன்னா அது கத்திரிக்காய் கடையலனே தெரியாது அவங்களுக்கு, கத்திரிக்காய் தானாக போவோம். அண்ட் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் இது எல்லாமே வந்து நம்ம நாட்டு காய்கறிகள். இது எப்போவுமே வந்து உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. ஸோ நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போவுமே வந்து நம்ம இங்கிலீஷ் காய்கறிகளே தேடிட்டு போகாமல் நம்ம கிட்டே இருக்கிற காய்கறிகள், அதாவது நம்ம சாப்பிட்டு வளர்ந்து வந்தது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற காய்கறிகளை வந்து இன்க்ளூட் பண்ணணும், பசங்களுக்கும் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து வதங்கிட்டே இருக்குது நம்மளோட வெங்காயம் சட்னிக்கு. அதுக்கு தேவை இருக்கிற புளியை வந்து இப்போ போட்டுறேன். புளி வாசனையும் போய் நம்ம அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும், தேவை மறுபடியும் வந்து தாளித்து வதக்க தேவையில்லை. ஸோ நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியது ஆற வச்சு. ஸோ கத்திரிக்காய் கடையலுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம போட்டுருக்கிறது வந்து பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, கத்திரிக்காய். நான் வெங்காயம் போடுறதில்ல இந்த கடையலுக்கும், அது வந்து ஒரு தண்ணி விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது எனக்கு. வெங்காயம் போடுறவங்க போடுறாங்க நிறைய பேர், எனக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்கிறதுல. ஸோ அதில் போடல. நம்மளோட வெங்காயம் சட்னிக்கு உண்டான வதக்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக வந்து புளி மீந்துக்குது, அதை அப்படியே எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இன்னும் வதங்குற டைமில் நான் வந்து இங்கே நம்மளோட சௌசம் அதாவது சீம கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டா கிரேவியும் இப்போ செஞ்சிடலாம். ஸோ கத்திரிக்காய், தக்காளி நல்லா வந்து மேஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி ஒரு விசில் வச்சிடலாம். அங்கே வெங்காயம் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டு நம்ம குக்கருக்கு உண்டான புளி அதாவது நம்ம கத்திரிக்காய் கடையலுக்கு உண்டான புளியை இப்போ போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டே புளி போட்டால் கத்திரிக்காய் வேகாது. ஸோ வதக்கி வச்சுருக்கோம். ஒரு ரெண்டு விசில், ஒன்றுலேருந்து ரெண்டு விசில், நம்ம பருப்பும் போடல, ரெண்டு விசில் வந்தால் போதும். இங்கே வந்து கட் பண்ணி வச்சுட்டே இருக்க நம்மளோட வெஜிடபிள்ஸ் 4:30 PM. இன்னொரு குக்கர் வச்சு நம்ம சீம கத்திரிக்காய்க்கு உண்டான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். பேசிக் பொரியலோ இல்லை வந்து கூட்டு மாதிரி தான், பருப்பு எதுவும் போடாமல். ஸோ வெங்காயம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து பெருங்காயம், கடுகு, மஞ்சள் தூள் அது போட்டு எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, சீம கத்திரிக்காய் இது அத்தனையும் போட்டு கலக்கி உப்பு, சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு கடைசியாக நீங்கள் வந்து தேங்காய், கொத்தமல்லி சீரகம், இல்லை தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம், இல்லை வெறும் தேங்காய் அந்த மாதிரி ஏதாவது அரைச்சி ஊற்றுற இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எங்களுக்கு வந்து நாட்டு தக்காளி இல்லாமல் பெங்களூர் தக்காளியாக இருக்குது, புளிப்பு கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் கொஞ்சமாக இருக்கிற புளியை வந்து இதுக்கு ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு தேவை இருக்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு நான் வந்து குக்கர் மூடி வச்சுக்கிறேன். நீர் காய்கறி அந்தளவுக்கு தேவைப்படாது தண்ணி. ஸோ மூணு குக்கரும் எனக்கு யூஸ் ஆச்சு, ஒரு கடாயும் இருக்குது. ஸோ இதுக்காக தான் வந்து நான் நிறைய குக்கர்ஸ் வச்சுட்ருக்கேன், எல்லாம் சைஸ் வாரியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து சுண்டலுக்கு உண்டான ஐட்டம்ஸ் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த ரெண்டு கேரட் இது அத்தனையும் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி நம்ம தாளித்து வெந்த கொட்டை இருக்கு இல்லைங்களா நம்மளோட பச்சை பயிர் இதில் சேர்த்துட்டு போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொல கொலன்னு வேக வைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கையில் எடுத்தால் நல்லா மசிகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு விசிலுக்கு எங்களுக்கு வெந்துடும். நீட்டாக வந்து கொட்டை நல்லா வந்திருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெல்த்தியஸ்ட். நீங்கள் வெறும் பயிர் வகைகள் அப்படியே சாப்பிட்ணும், முளைக்கட்டி வச்சு அப்படியே சாப்பிட்ணுன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. சாட்ஸாக பண்ணி கொடுங்க, இதிலே வந்து ரோட்டியாக பண்ணி கொடுங்க. ஃப்யூச்சரில் நான் நிறைய வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே வரேன் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ். இது முன்னாடி சாட் காட்டியிருந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் இன்றைக்கி வந்து சுண்டல். ஸோ இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இது வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி தரித்தறியாக அதாவது கேரட்டும் தேங்காய் தரித்தறியாக தெரியுற மாதிரி இந்த அளவுக்கு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயம் போட்டு நார்மலாக இதை தாளித்து எடுக்க வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் ஆறலை, ஆறி வரத்துக்குள்ளே நம்ம போயிட்டு வெளியே வேலை பண்ணிட்டு வந்துடலாம், அதுக்காக போயிருக்கேன். ஸோ குக்கரெல்லாம் ஆறி வந்ததுக்கப்புறம் ஒரே அடியை வந்து எல்லாத்தையும் தாளிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ போட்டிக்கோலெல்லாம் நிறைய இலைங்கள்லாம் விழுந்து காத்தடிக்குது நல்லா. ஸோ இலைங்கள்லாம் விழுந்துருக்கு. ஸோ இங்கெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு இன்றைக்கி அதுக்கப்புறம் வாசலில் பெருக்கி தண்ணி போட்டு கோலம் போட்டுடலான்னு. ஸோ எப்போல்லாம் டைம் இருக்கோ போட்டிக்கோ பகலில் அதாவது மார்னிங் நான் பெருக்குவேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா விஸ்மயாதான் வந்து ஈவினிங் ஸ்கூல் டைம் ஈவினிங்கில் வந்து ஃபுல்லாக போட்டிக்கோ எல்லாம் பெருக்கி எடுத்துருவேன். எனக்கு காலையில் வேலை இருக்காது. ஜஸ்ட் இன் கேஸ் மழை வந்து இல்லை நைட் வந்து ஓவராக
காத்தடிச்சு இருக்கிற செடிங்களில் இருக்கிற இலெல்லாம் உதிர்ச்சுன்னா நான் இந்த மாதிரி சாங்க வரைக்கும் பெருக்கி எடுத்துருவேன். ஸோ அதை முடிச்சுட்டு வாசல் தண்ணி போட்டு ஆச்சு. இன்றைக்கி வந்து நல்ல மூன் தெரிகிற அளவுக்கு நல்ல பிரைட்டாக இருக்குது ஸ்கை. ஸோ அங்கே போட்டு அந்த தண்ணி இமிர்ற டைமில் நம்ம வந்து இங்கே மற்ற வேலை செஞ்சிடலான்னு வந்தேன். வரத்துக்குள்ளே குக்கர் வந்து நல்ல சில்லுனை வந்திருக்கு. நம்ம எல்லா ஐட்டமும் எடுத்து தாளிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடையலுக்கு மேஷர் வச்சியே கணஞ்சிடலாம், நீட்டாகவே வந்து கணஞ்சி வந்துடும். ஸோ கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சுருக்கேன். எப்போ கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து சுடுதண்ணி வச்சு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெடாது. ஸோ காலையிலே இவ்வளோ சீக்கிரம் செய்கிறீங்க, கெட்டு போகாதா ஸ்கூல் டைமில் பசங்களை போடும்போது தான் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்து நான் சுடுதண்ணி யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். அண்ட் எங்கள் பசங்களோட லன்ச் டைம் வந்து 11:30, அதாவது 11:45 to 12:15 முடிஞ்சிடும். ஸோ அவங்க சாப்பிட்ற டைம் கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 1:30 அப்படி நான் சாப்பிட்ருவேன். அந்த டைமில் வந்து இன்னொரு தடவை எல்லாமே சூடு பண்ணி வச்சுருவேன். ஸோ நைட் 10 மணிக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து அவர் சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். குழம்பு ஒன்றுமே ஆகிறதுல நான் இந்த டைமுக்கு செஞ்சாலுமே. ஸோ நம்ம தாளிச்சு எடுத்து கடைஞ்ச குழம்பு வந்து தாளித்து எடுத்தாச்சு. கடுகு கருவேப்பிலை இருந்தால் இங்கே வந்து உங்களோட வடகம் போட்டுக்கலாம். ஸோ இதே குக்கரில் இருக்கிற கொட்டையை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு இதே குக்கரில் தாளித்து மறுபடியும் அந்த கிண்ணத்துலேயே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்மளோட சுண்டலை கொத்தமல்லி போட்டு லாஸ்ட்டில், ஸோ எல்லாத்தையும் போட்டு தாளித்து கலக்கி எடுக்க வேண்டியதுதான். லாஸ்ட்டில் கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து போட போகிறேன். ஸோ தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, நம்மளோட கேரட் இது வரைக்குமே போட்டு சுண்டல் வேலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து போய் கோலம் போட்டு வந்துடலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா தண்ணி தெளிச்சதுக்கப்புறம், அதாவது தண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரத்தன்மை அப்படியே இருக்கும். நான் கோலம் போட போட அந்த தண்ணியிலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் ட்ரை ஆனால் அதுக்கப்புறம் கோலம் போட்டதுக்கு வாட்டமாக இருக்கும். எத்தனை பேர் இந்த காலத்தில் குனிஞ்சி கோலம் போடுறீங்கன்னு தெரியாது. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைசஸ் லேடிஸ்க்கு ஏர்லி மார்னிங் இது தான். நம்ம வந்து என்ன தான் வாக்கிங் பண்ணாலும், என்ன தான் வந்து ஜிம்முக்கு போனாலும் இது மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கிடையவே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைய கோலம் இது தான். ஒரு வழியாக நம்மளுக்கு வர கோலத்தை வந்து சுற்றி சுற்றி அதுவே திருப்பி திருப்பி போட்டு உங்களை காட்டிகிட்டு இருக்கேன். ஒரு அளவுக்கு தான் எனக்கு கோலம் வரும், இருக்கிறத வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ நல்லாவே இருக்குது மூணு. மறுபடியும் அதை பார்த்துட்டு நம்ம வந்து இங்கே சாதத்துக்கு வச்சிடலாம். பசங்களுக்கு சட்னி சில்லுனா அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தால் நான் வந்து இப்போது அதை அரைக்க போகிறேன். ஸோ தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்கான, இதை சீம கத்திரிக்காய் போடுறதுக்கு. ஸோ தேங்காய் வந்து அரைச்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி கூட அரைச்சி லாஸ்ட்டில் போட்டு நான் வந்து இந்த கிரேவி ரெடி பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் டெக்ஸ்சருக்கு தான், நீங்கள் பருப்பு போட்டால் இது தேவைப்படாது. பருப்பு போட்டு பண்ணப்போ இது நல்லா தான் இருக்கும். ஸோ 5:20 சாதம் வெந்து வரதுக்குள்ளே நம்ம போய் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி எடுத்துடலாம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க, வீடை வந்து டெய்லி பெருக்குறீங்க, டெய்லி தொடக்கிறீங்க. கண்டிப்பாக டெய்லி டியூஸ்டேஸ் அண்ட் சண்டேஸ் விட்டு மீதி நாளெல்லாம் வந்து வீடு பெருக்கி தொடக்கிறோம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வீடு தொடக்கிறீங்க கையில் தொடக்கிறீங்கன்னு. ஆமாம், நான் வந்து மோப்பெல்லாம் எதுவும் வச்சுக்கிறது இல்லை, கையில் தான் தொடக்கிறேன். இதுவும் வந்து எனக்கு எக்ஸசைஸ்க்காக தான். அண்ட் மோரோவர் எனக்கு மாப் பிடிச்சி துடைக்கும் போது ஷோல்டர்லாம் வலி எடுக்குது. இப்படி துடைக்கும் போது எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஒரே பக்கி தண்ணி எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டாங்க. கண்டிப்பாக ஒரே பக்கி தண்ணி தான் நான் வீடு ஃபுல்லாக, ஏன்னா டெய்லி துடைக்கும் போது நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம வந்து நிறைய, அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை துடைக்கிறோன்னா 2-3 பக்கெட் தண்ணி தேவைப்படும். நான் வந்து தேர்ஸ்டேஸ் அண்ட் மண்டேஸ் தான் ரூம்ஸ் எல்லாம் துடைக்கிறேன். இருந்தாலுமே வந்து நான் ஒரே பக்கெட் தண்ணியில் தான் ஃபுல்லாகவே துடைச்சி எடுத்துருவேன். நான் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணுற தண்ணியிலன்றதை இது முன்னாடி சொல்லியிருக்கேன். பேக்கிங் சோடா, ஷாம்பூ, மஞ்சள் தூள், கல் உப்பு, நீம் ஆயில், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். கமர்ஷியல் க்ளீனர்ஸ் வச்சு நான் வீடுக்கு எதுவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு போகிறதில்லை, கிச்சன்லே ஆகட்டும் வீட்டுக்கு ஆகட்டும். ஸோ பசங்க இருக்கிற வீட்டில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் க்ளீனர்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். அண்ட் நம்மளுக்கு என்வாயன்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு நல்லது, பாக்கெட் ஃப்ரெண்ட்லி கூட, நம்மளுக்கு வந்து செலவு அந்த அளவுக்கு ஆகாது. ஸோ நடுநடில் வந்து சாதம் வச்சுருக்கேன், அது வந்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஸ்டவ்வை அனல் கம்மி பண்ணிவிட்டு இந்த வேலை பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஸ்டவ் மேலே ஏதாவது வச்சுட்டு நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து காலையிலே வேலை ஆகும். அது முன்னாடியே நின்றுட்டு அதுவே பார்த்துன்னு தான் மற்ற வேலை எதுவுமே ஆகாது. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, எனர்ஜெட்டிக்காக எப்படி இருக்கணும்னு இருக்கீங்க எப்படின்னு சொன்னால், இது வந்து நான் உட்காராமல் காலையிலேருந்து செய்கிறது தான். எப்படி 3:45 எழுறீங்க இவ்வளோ சீக்கிரம், எப்படி எழ முடியுது உங்களாலன்னா, நான் வந்து நைட் சீக்கிரம் தூங்கிடுறேன். அண்ட் மோர் ஓவர் என் மைண்டுக்கு வந்துட்டு இருக்கு, நான் காலையில் இவ்வளோ நடத்திக்க எழுந்தால் இவ்வளோ வேலைங்கெல்லாம் முடியும், இவ்வளோ வேலைங்க சீக்கிரம் முடிஞ்சால் தான் எனக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்க முடியும்னு, அதுக்காக தான். ஸோ நம்ம வேக்கப் ருட்டீனை வந்து நம்ம டைமுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் 3:45 எழுந்துக்கிறேன்றதுக்காக நீங்கள் வந்து நாங்களும் 3:45 தான் எழுந்துக்கணும் அன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வீட்டில் எத்தனை மணிக்கு எல்லோரும் கிளம்புறாங்க, எத்தனை மணிக்கு சாப்பிட்றாங்க, எத்தனை மணிக்கு நீங்கள் செஞ்சு வச்சா கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி எழுந்து கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாள் எழுது, ஒரு நாள் செய்யாமல் விட்டுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு ருட்டீனை வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் தான் உங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ், உங்கள் மேலே மற்றவங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ், அதை வேல்யூ உங்கள் கைக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ நான் எந்த வேலையில் கை வச்சாலுமே அது வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஏன் வாட்டத்துக்கு தான் நான் வச்சுன்னு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிங்க் அவ்வளோ தான், நான் வந்து ஒரே 2 மினிட்ஸில் கழுவி அங்கே இருக்கிற தொடக்க துணியிலே தொடச்சி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு வந்து தனியே அட்டென்ஷன் கிடையாது. ஸோ கிச்சன் இப்படி தான் இருக்குது. நான் வந்து இப்போ குளிச்சுட்டு வந்துட்டு போகிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:45. நம்ம மேட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, அதாவது போட்டுட்டு
குளிச்சுட்டு வரது போகிறோம். யஷ்வன் விஸ்மே அதுக்குள்ளே எழுந்து வந்து அவங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சட்னி தாளித்து நான் வந்து அதை வந்து அரைச்சிட்டு இருந்தால் டைம் இருக்காது. ஸோ எல்லாமே அப்படியே விட்டுட்டு நம்ம ரெடி ஆகிட்டு வந்து, அதாவது ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சட்னி கிட்டே வரலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இவங்களை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் வந்து குளிக்கிறதுக்கு போயிட்டு அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்துட்டார். பூ வந்து ஃப்ரைடே போட்ட பூ இங்கே காஞ்சி அப்படியே இருக்குது. நான் வந்து மறுபடியும் ஸ்டூல் எடுத்துகிட்டு வந்து எடுக்க முடியல. ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து அதை எடுக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் போட்ட பூங்கள்லாம், அதாவது பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம கார்டனில் போயிட்டு பூ பறிச்சுட்டு வந்துட்டு பூஜை பண்ண போகிறோம். ஸோ நிறைய வ்ளாக்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ருட்டீன், காலையில் என்னோடய பூஜா ருட்டீன். ஸோ துளசி மாடத்துக்கிட்ட இருக்கிற பூ எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற கோலத்தெல்லாம் நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷான கோலம் போட்டு இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுட்டு கார்டனில் என்னென்ன பூ இருக்கோ அதெல்லாம் பறிச்சுட்டு வந்து தான் நான் பூஜை பண்ணுவேன். நிறைய சிஸ்டர்ஸ் இந்த கார்டன் பற்றியும் நம்மளோட துளசி மாடத்தை பற்றியும் கேட்டிருந்தீங்க. இது வந்து கிரானைட்டில் பண்ணது. இது வாங்கிட்டு வந்த ப்ளாகும் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் பார்க்காம இருந்தால் ஐகால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது வந்து நாங்கள் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தது எங்கள் வாட்டத்துக்கு ரொம்பவே அழகாக வந்துட்டு இருக்காது. ஸோ கார்டனில் வந்து ஒரு கிட்டக்கிட்ட ஒரு 10 பூ பூக்குது. சில டைம் வந்து பூ இல்லாமல் இருக்குது, ஆனாலுமே பரவாயில்ல. இருக்கிற பூ வச்சு சாமிக்கு 1-2 ஏற்றினாலும் அது நம்ம மந்த்ஸோடு நம்ம செய்கிறது வந்து திருப்திகரம் தான். ஸோ நீங்கள் வந்து செய்கிறதுல எப்போவுமே உங்களோட 100% கொடுங்க. அதோட ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்காதீங்க, தானாக வரும். நீங்கள் 100% கொடுத்தீங்கன்னா எந்த வேலையிலையும் உங்களுக்கு வந்து அது ரிட்டர்ன் தானாக வரும். ஸோ எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் செய்கிற கடமை வந்து நீங்கள் செய்யுங்க, கடவுள் அதுக்கேற்ற பலன் வந்து கொடுத்துட்டே இருப்பார். ஸோ துளசி மாடத்துக்கிட்ட நம்ம வந்து ஊதுவத்தி சுற்றிட்டு துளசிக்கு தண்ணியை ஊற்றிட்டு சுத்த வேண்டிய ஒரு ரவுண்டு, ஏன்னா அந்த சைடில் வந்து என்னால் 2-3 ரவுண்டு சுற்ற முடியாது. எங்களோட கார்டன் வந்து கொஞ்சம் அனீவனாக இருக்கும், கிராஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அனீவனாக இருக்கும், ஒரு நடக்கிறதுக்கு சுற்றுறதுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு வாட்டம் வராது. ஸோ சைடில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிச்சு, அது வந்து கோலத்தை அழிச்சிடுறதுக்காக அங்கே தட்டி விட்டுட்டு இப்போ வந்து துளசி பூஜையும் முடிச்சுட்டு நான் போயிட்டு நம்ம மணி அடிச்சுட்டு மறுபடியும் என்ன வேலை, குக்கிங்கு கிச்சன் வேலை தான். ஸோ நம்ம பூஜை வேலை முடிச்சுட்டா பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ஹாஃப் அ டே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்துடும்ன்ற நினப்பு தான். ஸோ இப்போ போய் நம்ம சட்னியை வந்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தாளிக்கணும். அதாவது நார்மல் தாளிப்பு தான், நம்மளோட பெருங்காயம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுக்கிறது தான். ஸோ இருக்கிறதுலேயே பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி சட்னி, தோசை சட்னி, இட்லி சாம்பார், தோசை சாம்பார், 4 அதுவே ஆயிடுச்சு. ஸோ மீதி என்ன நம்ம வந்து மெனு பிளானிங்னு யோசிக்கிறது, இதிலேயே வந்து வெரைட்டி பண்ணால் சரியாக போகுது. நடுவில் வந்து ஏதாவது ரைஸ் ஐட்டம், சப்பாத்தி இல்லை பூரி, பொங்கல், அவ்வளோதான். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பிளான் பண்ணுறது, எப்படி பிளான் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க. ரொம்ப எலாபரேட்டாக யோசனை பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த தலைவலி. நம்ம வந்து டெய்லி நம்ம எது சாப்பிட்டு வந்தோம் அதுலேயே வந்து ட்விக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெனுவில் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக நிறையா ஐடியாஸ் வரும். ஸோ இந்த தண்ணியில் வந்து எலுமிச்சம்பழம் தோல் இதை போட்டு வைக்கிறேன். அந்த ஹார்ட் வாட்டர் ஸ்ட்ரெயின்ஸ் போகிறதுக்காக நிறைய சிஸ்டர் சஜஸ்ட் பண்ணி வச்சுது. அதை போட்டு அது கொதிக்கிற டைமில் நான் வந்து இங்கே அதாவது இட்லிக்கு ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணல. அந்த 10 மினிட்ஸ் தான் எனக்கு இப்போ டைம் இருக்குது. ஸோ வெசல்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் பீஸ்ஃபுல்லாக உட்கார முடியும், கஞ்சி குடிக்க முடியும். ஸோ 6:25 ஆகிட்டுருக்கு, பசங்க குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ளே போய் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்மளுக்கு இட்லி வந்து வெந்து வந்துட்டே இருக்குது, ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து வாஷ் பண்ணுறேன். ஸோ காலையிலேயே எப்படி இதெல்லாம் செய்கிறீங்க, எப்படி முடியுதானே நீங்கள் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கீங்க. இப்படி தான் முடியுது. நீங்கள் நான் வந்து எத்தனை வ்ளாக்ஸில் எவ்வளோ இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அத்தனை வ்ளாக்ஸ்லேயும் அவ்வளோ விஷயத்துலையும் வந்து நான் காலையில் எழுந்து இதெல்லாம் செய்கிறது தான் காட்டியிருக்கேன். ஸோ நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறேன். நீங்கள் வந்து 1 வாரம் 1 மாதம் பண்ணி பாருங்கள், அது தானாக உங்கள் லைஃப்குள்ளே வந்துடும். ஸோ பண்ணுறது தான் பெரிய விஷயம், எப்படி பண்ணுறதுங்கன்னு கிடையாது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு தான். ஸோ நம்மளோட தொக்கு, அதாவது நம்மளோட சீம கத்திரிக்காய் தொக்கையும் வந்து இந்த குக்கர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கழுவி வச்சுட்டு அந்த வேலையை முடிஞ்சிடணுன்றதுக்காக அதையும் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பையும் தொடச்சிடுறேன். ஸோ எப்போல்லாம் விசில்ஸ் வாஷ் பண்ணுறேனோ என்னோடய ஃபோபியா, நான் கவுண்டர் டாப் தொடக்கலைன்னா எனக்கு வந்து விசில்ஸ் வாஷ் பண்ணி கிச்சன் க்ளீன் பண்ண மாதிரியே இருக்காது. ஸோ 1-2 மினிட்ஸ் அது வந்து தொடச்சி எடுத்துகிட்டு இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. ஸோ பசங்க வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வரப்போகிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நேற்று. ஸோ எங்களோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். காலையில் வந்து இட்லி சட்னி, வெங்காயம் சட்னி தான். விஸ்மயம் வந்துட்டா, யஷ்வன் வந்து இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ ரெண்டு பேருக்கும் போட்டு வச்சுட்டேன், அவளுக்கு மட்டும் தான் இப்போ கொடுத்துட்டு அவளை சாப்பிட சொல்லிவிட்டு இன்றைக்கி உங்கள் கூட நம்மளோட மெனுவை ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இன்றைக்கி வந்து சட்னி, வெங்காயம் சட்னி நம்ம செஞ்சோம், அது கூட இட்லிக்காக. ஸோ மத்தியானத்துக்கு வந்து நம்மளோட கத்திரிக்காய் கடையில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. புளி உப்பு காரத்தோட உரப்பை செய்யுங்க, எந்த பசங்களும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. சாதம் ரெடியாக இருக்குது ஸ்கூல் லஞ்சுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சுண்டல், இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதாவது ஸ்நாக்ஸை கூட சாப்பிட்லாம், லஞ்சு கூட வச்சு சாப்பிட்லாம். நம்மளோட சீம கத்திரிக்காய் கிரேவி ஹஸ்பண்டுக்கு மட்டும், அவர் மட்டும் தான் சாப்பிட போகிறாரு, அது எந்த அளவுக்கு சாப்பிட்டு மீறோன்னு தெரியாது. ஸோ இது குழம்பு சாதம் கலக்கிறதுக்காக சாதம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ தான் யஷ்வின் வரான் சாமி கும்பிட்டு. ஸோ அவனையும் வந்து சாப்பிட சொல்லிவிட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ். ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கடையல் குழம்பு, சுண்டல்,
யஸ்வின்க்கு. ரெண்டுமே லஞ்சுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறான் அவன். விஸ்மயா வந்து வெறும் குழம்பு சாதம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவள் வந்து ஸ்நாக்ஸ்க்கே வந்து சுண்டல் தான் சாப்பிட போகிறான். ஸோ லாலிபாப் அண்ட் சாக்லேட் வந்து பஸ் பிரேக்குக்கு விஸ்மயா எடுத்திருக்கா, யஷ்வின் வந்து சாக்லேட் ஷார்ட் பிரேக்குக்கு எடுத்து போகிறேன்னு எடுத்துகிட்டு போயிருக்கேன். எப்படியோ சாப்பிட்டு வந்தால் சரியான்னு எல்லாம் பேக் பண்ணி முடிச்சியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 6:45. விஸ்மயா ஒரே ஒரு மல்டிகிரெயின் பிஸ்கட் இருந்தது, அது எடுத்துக்கிறேன்னு அது எடுத்துகிட்டு இருக்கேன். நிறைய நான் பார்த்துன்னு இருக்கேன் இப்போல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோஸ், லஞ்ச் பாக்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸில் நிறைய அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அவ்வளோ பசங்க சாப்பிட்றாங்கன்னு தெரியல, பட் நிறைய இன்க்ளூட் பண்ணுறாங்க, நிறைய புதுமையான விஷயங்கள் இருக்குது. பட் என் பசங்க அந்த அளவுக்கு புதுமையாக சாப்பிட்டா நல்லா இருக்கும், அந்த அளவுக்கு குவான்டிட்டி வெரைட்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும். எனக்கு வந்து தெரிஞ்ச குவான்டிட்டி வெரைட்டி இவ்வளோ தான். இதிலே வந்து ட்ரெடிஷ்னல் மாடர்ன் ஹெல்த்தி ஜங்க்ன்ற மாதிரி சேர்த்து சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ யஷ்வின் கொஞ்சம் கஞ்சி விட்டுட்டான், அந்த கப்லேயே வந்து நான் கஞ்சி குடிச்சு முடிச்சுட்டு அவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு அவங்கள ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் பாட்டு வாக்கிங் வந்துட்டேன். ஸோ என்னோடய மார்னிங் ருட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாக்கிங் முடிச்சு வந்த கையோட நான் வந்து இந்த வீக்லேருந்தே நம்மளோட யோகாவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா யஷ்வின்க்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவன் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நான் வந்து வாக்கிங் முடிச்சுட்டு வந்து வீட்டில் தான் இருந்தேன், என்னை யோகாலாம் பண்ண விட மாட்டான். ஸோ அவனை கிளம்புனதுனால நம்மளோட நார்மல் ருட்டீன். ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஸ்கூல் ருட்டீன் லாஸ்ட் இயர்து எல்லாமே என்னோடய ருட்டீன் இப்படி தான் இருக்கும். வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டு வந்து கொஞ்சம் நேரம் யோகா, அதாவது நான் ரொம்ப ரிகரஸெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது போகிறதில்ல, நிறைய ஆசனாஸ் எல்லாம் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து என் டைமிங் எனக்கு தெரியும், இன்றைக்கி முடியும் நாளைக்கு முடியாத பட்சத்தில் எனக்கு வந்து ஏறக்குறை ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் இல்லை ஏதாவது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தான் பண்ணுவேன். ஸோ அதுக்காக மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் அதெல்லாம் பண்ணுறது ப்ரெஷராக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து டக்கு டக்குன்னு இன்றைக்கி வந்து காலையிலே டீ குடிச்சிட்டு இருக்கேன். எதுக்குன்னா ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணார், கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, போயிட்டு வந்து டீ குடிக்க முடியாது, போகிற இடத்துல டீ எப்படி இருக்குமோ வேண்டாம் ரிஸ்க்குன்னு நான் வந்து இப்போ குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டேன். நான் ரெடி ஆகிட்டு வரத்துக்குள்ளே அவர் வந்து கிளம்பி வந்துட்டார். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக பசங்களை ஸ்கூல் பஸ் ஸ்டாப்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். வந்தோடனே யஷ்வின் வந்து சாப்பிட்டுட்ருக்கான் இன்றைக்கி ஈவினிங். விஸ்மயா வந்து இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்ததவங்க வந்து ஒரு 5-10 minutes ஆச்சு, 3:40. விஸ்மயா வரத்துக்குள்ளே 4:00 அவர் ரெடி ஆகி வரத்துக்குள்ளே, ஏன்னா இவன் பஸ் சீக்கிரம் வரும், சம்டைம்ஸ் அவள் பஸ் லேட்டாக வரும். ஸோ விஸ்மயாவும் வந்து ரெடி ஆகிட்டு அவளும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யஷ்வின் சாப்பிடும் போது ட்ரெஸ் மேலே கொஞ்சம் கொட்டிட்டான். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அவங்களோட வேலை நேற்று வந்து கார்பேஜ் கவர்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ண வேண்டியது, நேற்று பண்ணல. ஸோ இன்றைக்கி பண்ண சொன்னேன், இவன் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து விஸ்மயா வந்து பண்ணுவா. அடுத்த வ்ளாக் வென்ஸ்டே மார்னிங் 9:00 இங்கிருந்தே தொடரும், ஈவினிங் வ்ளாகாக. நான் என்னெல்லாம் பண்ணுற பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் வந்து பசங்களை மேனேஜ் பண்ணுறேன்றது உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து சேனல் பார்த்துட்டே வாங்க. நாளைக்கு மார்னிங் 9:00 எப்பவும் போல நம்ம ஷார்ட்ஸில் சந்திக்கலாம். இன்றைக்கி இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வ்ளாக் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை ஃபார் நவ்.